Happy evening to all. Welcome to my YouTube channel, Professor Viji. ISRO, Indian Space Research Organization, ICRB, ISRO, Centralized Recruitment Board, SC போஸ்டுக்கான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சயின்டிஸ்ட் இன்ஜினியர். நம்ம ரொம்ப நாளாக அந்த வேகன்சிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 327 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்தியாவிலே அதிகமான இன்ஜினியர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே விமன் இன்ஜினியர்ஸ்க்கு, எஸ்சி எஸ்டி இன்ஜினியர்ஸ், டிசபிலிட்டிஸ் இன்ஜினியர்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அப்ளிகேஷன் ஃபீஸ், ஏஜ் லிமிட், லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன், இது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறது அவங்களோட ட்ரீம் ஜாபா? இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் அட்டன் பண்ணி இஸ்ரோவில் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் கோட் BE001, சயின்டிஸ்ட் இன்ஜினியர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 131 சீட்ஸ். இந்த 131ல 10 சீட்ஸ் BWBT-க்கு அலாட் பண்ணியிருக்காங்க, பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ். இந்த 10 சீட்ஸில் ஆட்டோமேட்டிக்கலி ஆன்டிகேப்டுக்கு 5 சீட்ஸும், விஷுவலி ஆன்டிகேப்டுக்கு 1 சீட்ஸும், 4 சீட்ஸ் இயரிங் இம்பேர்மெண்ட் பர்சன்ஸ்க்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் கோட் BE002, சயின்டிஸ்ட் இன்ஜினியர் ஃபார் மெக்கானிக்கல். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 135. இந்த 135ல 14 சீட்ஸ் BWBT-க்கு அலாட் பண்ணியிருக்காங்க, 7 சீட்ஸ் ஆட்டோபேட்டிக்கலி இம்பேர்மெண்ட் இன் 1 லெக்ஸ்க்கும், 1 சீட்ஸ் ஆட்டோபேட்டிக்கலி ஆண்டிகேப்க்கும், 1 சீட்ஸ் விஷுவலி ஆண்டிகேப்க்கும், 3 சீட்ஸ் இயரிங் இம்பேர்மெண்ட் பர்சன்ஸ்க்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் போஸ்ட் BE003, சயின்டிஸ்ட் இன்ஜினியர் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 58 சீட்ஸ். இதில் 14 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க BWBT-க்கு. இந்த BWBT சீட்ஸில் 4 சீட்ஸ் ஃபார் ஆட்டோபேட்டிக்கலி ஆண்டிகேப், 2 சீட்ஸ் ஃபார் ஆட்டோபேட்டிக்கலி ஆண்டிகேப் 1 லெக்ஸ், 5 சீட்ஸ் ஃபார் விஷுவலி ஆண்டிகேப், 3 சீட்ஸ் ஃபார் இயரிங் இம்பேர்மெண்ட் பர்சன்ஸ். இந்த மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியாக சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கோட் BE008, சயின்டிஸ்ட் இன்ஜினியர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அட்டானமஸ். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 3. இதில் BWBT-க்கான எந்த போஸ்ட்டுமே அலோகேட் பண்ணலை. ஏஜ் லிமிட் 4 November 2019 உங்களுக்கு 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் BWBT-க்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ருபீஸ் ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ். ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், BWBT, எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருக்குமே எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. குவாலிஃபிகேஷன் BE, BTech ஆர் ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 65% மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும். CGPA இருந்தால் 6.84 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ண 4 November 2019. இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அந்த ரிட்டன் எக்ஸாம் 12 January 2020 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் 12 சென்டர்ஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம சென்னையிலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் போர்சனோ கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த ISRO சென்ட்ரலைஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் நிறைய வேகன்சிஸ் ஹேண்டிகேப்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளைண்ட்னஸாக இருக்கவங்களுக்கு, விஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்கலி ஹேண்டிகேப், 1 leg இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போய் ஜாயின் பண்ணவே இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இன்ஜினியர்ஸும், எலிஜிபிலிட்டி இன்ஜினியர்ஸும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி சயின்டிஸ்டாக போய் ஜாயின் பண்ணுங்கள். பர்டிகுலராக ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு, டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு நிறைய வேகன்சிஸ் தனித்தனியாக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்கள் எஃபோர்ட் போட்டு படிங்க. படித்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாய்ப்பை நமக்கு எப்பயாவது அமையும். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வாய்ப்பை நாம் கண்டிப்பாக சரியாக பயன்படுத்திக்கணும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேல் கேண்டிடேட்ஸும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அதிகமாக ஒன்றும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஜஸ்ட் 100 ருபீஸ் மட்டும் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். அதனால் கண்டிப்பாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும், வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையும் இல்லை. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை எலிஜிபிலிட்டி இன்ஜினியர்ஸும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒட்டுமொத்த அப்ளிகேஷனில்
தமிழ்நாட்டிலேருந்து போகிற அப்ளிகேஷன் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ 100% யாருமே இதை ஸ்கிப் பண்ணாமல் எலிஜிபிலிட்டி இன்ஜினியர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி உங்கள் எஃபோர்ட் போட்டு படிங்க. நீங்கள் கண்டிப்பாக இஸ்ரோவில் நீங்கள் சயின்டிஸ்டாக பிளேஸ் ஆகணும். இந்த டைம் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து தான் சயின்டிஸ்டாக அதிக பேர் பிளேஸ் ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட். டூ வெல். மறக்காமல் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.